نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அகீதாவுடைய அல் ஃபிரக் அப்படின்ற பிரிவுகள் பற்றிய இந்த பாடத்தில் நாங்கள் ஆரம்பமாக ஹவாரிஜிகள் பற்றிய இரண்டு வாரங்கள் பார்த்தோம். அடுத்ததாக ஷியாக்கள் சம்பந்தமாக நம்ம ஒரு வாரம் பார்த்துருக்கிறோம். இன்ஷால்லா இது அடுத்த வாரம். ஷியாக்களுடைய விஷயத்தில் நாம் சென்ற வாரம் பார்த்த விஷயங்கள், ஷியாக்களுடைய இன்றைய நடைமுறைகள் என்னென்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்களை அலசினோம். இரண்டாவது கட்டமாக ஷியாக்களுடைய அந்த அதாவது கொள்கைகள், பிரிவுகள் சம்பந்தமான ஒரு மேலோட்டமான பார்வை, முழுமையாக வரலாற்று ரீதியாக எனது முழுமையாக நம்ம என்ன செய்யலை, அதில் பார்க்கல. இன்றைய வாரம் இன்ஷால்லா ஷியாக்களுடைய தோற்றம், அவர்களது அந்த வளர்ச்சி, அவர்களது பிரிவுகள், அவர்களது கொள்கைகள், இது சம்பந்தமாக நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். நம்ம சென்ற வாரம் என்ன செஞ்சோம்னு சொன்னால், இன்றைய நடைமுறையில் உள்ள ஷியாக்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஹவாரிஜிகளில் ரெண்டாவது வாரம்தான் இன்றைக்குள்ள ஹவாரிஜிகள் பற்றி பார்த்தோம். ஷியாக்கள் விஷயத்தில் ஆரம்பமே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நவீனமாக உள்ள ஷியாக்கள் பற்றிய செய்திகளை பார்த்தோம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் அடையாளப்படுத்தி கொள்ளணும். மற்றபடி இப்போ இந்த நேரத்தில் வந்து இன்ஷால்லா ஒரு குறிப்பிட்ட சில வரலாற்று தகவல்களையும் அவனுடைய பிரிவுகளையும் பற்றி நம்ம இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம். இப்போ ஆரம்பமாக நம்ம சென்ற வாரம் பார்த்த ஒரு கொஞ்சம் பார்த்துட்டோம். ஷியாக்கள் என்ற அந்த சிந்தனை வந்து அப்துல்லா இப்னு சபா அப்படி என்பவரால் தான் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த அப்துல்லா இப்னு சபா ஒரு யூதனாக இருந்தவர். இந்த அப்துல்லா இப்னு சபா யூதனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றார், அதாவது இஸ்லாத்தை ஏற்ற மாதிரி நடித்தார். அதுக்கு பின்னால் அப்துல்லா இப்னு சபா என்ன செய்கிறான்டா, அவன் செஞ்ச முதலாவது தௌர் ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக அதாவது சிந்தனைகளை உருவாக்கியது. ஃபஸ்ட்டு விதையை தூவினா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக சிந்தனைகளை உருவாக்கி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய தவறான எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற முழு பங்களிப்பையும் செஞ்சவர் அப்துல்லா இப்னு சபா. இது வந்து அப்துல்லா இப்னு சபா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சால் திட்டமிட்டு தான் செய்யப்பட்டதுன்றெல்லாம் அந்த நேரத்தில் என்ன செய்யாது, புரியாது. பிற்காலத்தில் போகிற நேரத்தில், வரலாற்றை படிக்கிற நேரத்தில் தான் இவர் வந்து தானாக விடப்பட்ட அல்லது ஒரு கொள்கையால் விடப்பட்ட தவறல்ல, வரிந்து கட்டி கொண்டு பிளான் பண்ணி நடந்ததுன்றது பின்னால் தான் என்ன செய்யும் அது புரியும். அந்த மாதிரி ஒரு வேலை அப்துல்லா இப்னு சபா செஞ்சார். இந்த அப்துல்லா இப்னு சபா சம்பந்தமாக நம்ம இப்பெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு திருப்பியும் சொல்கிறேன், அப்துல்லா இப்னு சபா என்ற ஒருவரே இல்லை அப்படி என்று பல மக்கள் மறுப்பதாக நான் சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஷியாவையும் சுன்னாவையும் ஒற்றுமைப்படுத்தணும். ஷியாவையும் சுன்னாவையும் தக்ரி பைன சுன்னத்தி வஷியா, ஷியாக்களையும் சுன்னிகளையும் என்ன செய்யணும், ஒற்றுமைப்படுத்தணும். அப்போ இஸ்லாமிய உலகம் ஒரு பலமான உலகமாக என்ன செய்யும், மாறும் என்று சில நல்லெண்ணம் கொண்ட, அடிப்படையற்ற நல்லெண்ணம் அது, ஆனால் அவர்கள் நல்லெண்ணம், உண்மையிலேயே நல்லெண்ணம் கொண்ட சிலரால் தான் இந்த சிந்தனைகள் உருவாக்கப்படுது. அதில் உண்டு என்ன, அப்துல்லா இப்னு சபான்ற ஒருவரே இல்லை. ஏன்னா ஒரு யூதனுடைய பின்னணியில் தான் இந்த ஷியா உருவாகியது என்று சொன்னால் ஒற்றுமைப்படுத்தவே என்ன இயலாது. அப்போ அதுக்கு ஒரே வழி என்ன, அப்துல்லா இப்னு சபா இல்லாமாக்கிறோம். அப்துல்லா இப்னு சபா இல்லாமலாக்கிவிடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயது பெண்ணை திருமணம் முடித்தார்கள், அக்கது நிக்காஹ் நடந்துச்சு, 9 வயசில் என்னது வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லி கண்டிக்கிறோம். இதுக்கு ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, விளக்கம் எல்லாத்தையும் விட தூக்கிட்டா சரி அந்த செய்தியை என்றதுக்காக வேண்டி, அந்த செய்தி பலகீனமானது, அடிப்படையற்றது, யூத கருத்து அப்படின்னு என்ன சில பிரச்சாரங்கள் செய்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதான் இது மாதிரி இதையும் என்ன செஞ்சாங்க, வரலாற்றில் உள்ள ஒரு விஷயம், அது வரலாற்றில் உள்ள ஒரு விஷயம், ஆதாரப்பூர்வமான விஷயம், இஸ்லாமிய சமுதாயம் காலாகாலமாக நிரூபித்து நம்பிட்டு வந்த விஷயம். அந்த மாதிரி உண்டு அப்துல்லா இப்னு சபா, அப்துல்லா இப்னு சபா இல்லைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் நாங்கள் சென்ற வாரம் நிரூபித்தோம், ஷியாக்களுடைய நூலை என்ன செய்து அப்துல்லா இப்னு சபா என்பவர் இருந்ததை என்ன செய்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. ஷியாக்களே அப்துல்லா இப்னு சபா என்ற ஒருவர் இருந்தார் என்பதை என்ன ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற சில செய்திகளை நாம் என்ன செஞ்சு சொன்னோம். அப்துல்லா இப்னு சபா எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறாங்க என்று சொன்னால், அப்துல்லா இப்னு சபா தான் இன்னென்ன விஷயங்களை உருவாக்கினார்ன்ற ஷியாக்களுடைய நூல் என்ன செய்து சொல்லுது. அதில் ஒன்று என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஸ் நேரடியாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியத்து செய்யப்பட்டார், அடுத்த ஹலீஃபாவாக வசியத்து செய்யப்பட்ட சிந்தனை உருவாக்கியவர் யார், அப்துல்லா இப்னு சபா தான் என்று சொல்லி என்ன அதாவது அந்த ஷியா அறிஞரே சொல்கிறார். இரண்டாவது இன்னொன்று சொல்கிறாருன்னா, அபூபக்கர் உமர் இவர்களை விமர்சிக்கின்ற கொள்கையை முதலாக உருவாக்கின யார், அப்துல்லா இப்னு சபா தான் ஷியாக்களுடைய நூல்கள் சொல்லுது. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கண்டா, இதனால்தான்
ஷியாக்களுக்கு எதிரான சுன்னிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஷியாக்கள் ஷியா கொள்கை அப்துல்லா இப்னு சபாவிலிருந்து உருவாகியது என்று சொல்கிறார்கள் அப்படின்னு முடிக்கிறார். அப்படி தான் சொல்லுவாங்க, வேறு எப்படி சொல்லுவாங்க இவ்வளோ நடந்தா? ஆனால் அப்படி சொல்கிறார்கள்ன்ற அதுக்கு பதில் சொல்லாமல் என்ன செய்கிறாரு, முடிக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரைட், அவர்கள் இவர்களை எப்படி அழைக்கிறாங்கன்னா, இந்த அப்துல்லா இப்னு சபா எப்படி அழைக்கிறாங்கண்டா, ஷியாக்கள் சபஇயா சபையான்ற ஒரு பிரிவினர் இருந்தார்கள் என்று சொல்லி அப்துல்லா இப்னு சபாவுக்கு தனிப்பெயரை கொடுத்து என்ன, அதாவது ஷியாக்கள் இருந்து வெளியாக்கிறது, அவர்களை வெளியாக்கி சபையான்ற ஒரு பிரிவு இருந்தது அப்படி என்று சில கொள்கைகளை மட்டும் அப்துல்லா இப்னு சபாவோட வச்சு அதை என்ன செய்யுது, வட்டம் போட்டு ஷியாக்களை விட்டு வெளியேற்றுகின்ற அந்த வேலையை யார் செய்கிறார்கள், ஷியாக்கள் செய்கிறாங்க. ஏன்னா அப்போ என்ன செய்யலாம், ஷியாக்களுக்கு அப்துல்லா இப்னு சபாவுக்கு என்ன சம்பந்தம் இல்லை என்று செய்யலாம் என்பதற்காக அதை செய்தார்கள். இதை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அப்துல்லா இப்னு சபாவுடைய முடிவு என்ன, எப்படி அலி ரதியல் அவர்களால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது, காரணம் அவர் வந்து எல்லாம் மீறிட்டார். எல்லாம் மீறி போய் அலி ரதி இன்னல்லாஹ ஹல்லஃபி அலி, அலியில் அல்லாஹு தாலா இறங்கிட்டான், அலி தான் அல்லாஹ் என்று சொல்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, நவுது பில்லாமினா வந்ததுனால அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்துக்கு என்ன நெருப்பு கொளுத்தி என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். இந்த தண்டனை சரியான்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு கண்டிச்சாங்க, தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் அது வேறு, ஆனால் அதுக்கு அந்த தீயால் கொடுத்துட்டு அது அல்லாவுக்கு மட்டும்தான் உரிமையான விஷயம், இந்த தண்டனை அலிலாம் கொடுத்துருக்க கூடாது என்று சொல்லி யார் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தவறான ஒரு சமுதாயத்துடைய கையிலே இருந்து அந்த தவறான சமுதாயம் தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு வழி நடத்தினாங்கன்றது பொய் என்றது இந்த செய்தி என்ன செய்து நிரூபிக்குதே. அல் அப்துல்லா இப்னு சபாவோ அப்துல்லா இப்னு சபாவுடைய ஆதரவாளர்களுடைய சப்போர்ட்டோ யாருக்கு தேவைக்கலை, அழிவுக்கு தேவைக்கலை, தேவை இருந்தால் அவர் உள்நோக்கம் கொண்டவராக இருந்தால் இவர்களுக்கு தண்டனை கொடுத்துருப்பாரா, அதுவும் இந்த தண்டனை கொடுத்துருப்பாரா, வெறும் சிறைச்சாலையில் வச்சிருப்பார், அப்படி கொடுக்கல. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில தவறானவர்கள் உள்ளுக்கு இருந்தாங்க தான், ஆனால் அதுக்காக வேண்டி அலி ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தம் முழுவதும் யார் இல்லை, தவறானவர்கள் அல்ல என்ற செய்தியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அப்போ இது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் செப்டர் முடியுது, அப்துல்லா இப்னு சபாவுடைய செப்டர் முடியுது. ஆனால் ஷியா கொள்கை விதைக்கப்பட்டாச்சு, ஷியா கொள்கை விதைக்கப்பட்டாச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் விளங்குது, அலி ரதியல்லாஹுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்கள் விமர்சிக்கப்படுகின்ற மாதிரியான ஒரு நிலை என்ன செய்யலை இருக்கலை. அந்த நிலையை உருவாக்குறதுக்கு பாடுபட்ட அப்துல்லா இப்னு சபா முடிவுக்கு கொண்டு வரப்பட்டான், அது வந்து சபையா தான் அன்றைக்கு என்ன சபையா. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மிதமிஞ்சி ஆதரித்தவர்களுக்கு தஷய்யு ஷியத்து அலி, அலியுடைய ஆதரவாளர்கள் என்ற பேர் வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள்ட்ட என்ன இருக்கலை, அபூபக்கரான விமர்சிக்கிறதோ உஸ்மான் அதாவது அலிரல்லாங்களை விமர்சிக்கிறதோ அல்லது அதை விட என்ன மிதமிஞ்சிய கொள்கைகளோ என்ன செய்யலை இருக்கலை. அப்படி இருந்தவர்கள் யார், சபையா, புரிஞ்சவங்களுக்கு, அப்படி இருந்தவர்கள் யார், சபையா அப்துல்லா இப்னு சபாவுடைய குரூப். இது ஒரு இஸ்லாமிய கொள்கையாக என்ன செய்யலை இருக்கலை. ஆனால் காலப்போக்கில் உருவாக்கின அப்துல்லா சபை தான் இந்த சிந்தனையை அதை முழுசாக என்ன செஞ்சிட்டாங்க, உள்வாங்கி ஷியா என்றாலே யார், அந்த சபையா கொள்கை உள்ளவங்க தான் ஷியா என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க வந்தார்கள் என்பதை நம்ம பையனை உருவாக்குறவன் இடத்துக்கு அது என்ன செஞ்சிடும் போயிடும், உருவாக்குன்ற இடத்துக்கே அது போய் சேர்ந்ததை நம்ம பார்க்குறோம். அலிரவனுடைய காலத்தில் மிஞ்சி போனால் ஷியா என்று அழைக்கப்பட்டவர்களுடைய மிக மிஞ்சிய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், உமையாக்களுக்கு விரோதமாக இருந்தாங்க, உமையாக்களுக்கு விரோதமாக இருந்தார்கள். உமையாக்களுக்கு விரோதமாக இருந்தாண்டா முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோல் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள் அவங்களுக்கு விரோதமாக இருந்த ஷியாக்களுடைய ஒரு அம்சம். இரண்டாவது பாயிண்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா, அலியை முற்படுத்துறது, அலியை எல்லோரையும் விட முற்படுத்துறது, குறிப்பாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு விட முற்படுத்துறது, இது இருந்துச்சு. இதுதான் அன்றைக்கு இருந்த தஷய்யு என்று சொல்லலாம். இதனால தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ருமிய பி தஷய்யு, இவருக்கு ஷியா விமர்சனம் உண்டு அப்படி என்று சொல்லி ஒரு அறிஞரை பற்றி சொல்லப்பட்டால் உடனே இன்றைக்குள்ள ஈரானிய ஷியான்னு எல்லா இடத்துலையும் நினச்சிடக்கூடாது. நம்ம முதலாவது என்ன நினைக்கணும்னா, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்படுத்துறது, அலிதல்லா அவர்களை முற்படுத்துறது, அவர் தான் முதலாவது கலீஃபா வரும்னு சொல்கிறது, அல்லது உஸ்மானுக்கு முன்னால் வர வேண்டியன்னு சொல்கிறது ரதியல்லாஹு அன்ஹு. இப்படி தான் அடுத்த மாடு இமாம் ஹாக்கிமுக்கு அந்த விமர்சனம் இருக்குது. அதே போல் அப்துல் ரசாக் முசன்னஃப் அப்துல் ரசாக்னு சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தை எழுதியவருக்கு அந்த விமர்சனம் இருக்குது. அதில் அர்த்தம் ஒரு ஷியாக்காரன் அர்த்தம் அல்ல, எது இதான் ஆரம்ப காலத்து ஷியாவுடைய சிந்தனை இருக்குதே இதான் அர்த்தம். அன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஷியாக்களுடைய சிந்தனை அது சபையா, அது ஷி தஷய்யுன்றதுக்கு அலிரல்லாங்களே அதை முடிச்சிட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த இது உள்வாங்கப்படுது, அந்த சபையாவோட எல்லா கொள்கையும் என்ன செய்து உள்வாங்கப்பட்டு அதுதான் ஷியா கொள்கைன்ற இடத்துக்கு என்ன செய்து வருது. இது சென்ற வாரம் பார்த்தது, இது ஃபுல்லாக என்ன நம்ம சென்ற வாரம் பார்த்த விஷயம். இரண்டாவது மூன்றாவது அம்சம், 12 இமாம்களை பார்த்தோம் சென்ற வாரம். என்ன பார்த்தோம்,
பனிரெண்டு இமாம்கள். முதலாவது இமாம் அபு ஹனீஃபா, ரெண்டாவது சரியா, அடுத்ததாக என்ன ஞாபகத்தில் இருக்கிறீங்கன்னு பார்த்தேன், முதலாக என்ன அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கு பிறகு ஹசன், அதுக்கு பிறகு ஹுசைன், அதுக்கு பிறகு ஜெயினுல் ஆபதீன், அதாவது அலி, அவர பேர் என்ன அலி, அதுக்கு பின்னால் என்ன முஹம்மத், அதுக்கு பிறகு எப்படியோ பட்டத்தானது, அப்புறம் ஜவஃபர் சாதிக், இப்படி என்ன அந்த ஒரு அந்த ஒரு பட்டியல் அப்படி என்ன செய்யும் போதும், எது வரைக்கும் பதினொன்றாவது வரைக்கும். பதினொன்றாவதுக்கு பிறகு வாரவருடைய பேர் என்ன, பன்னிரெண்டாவது இமாம் இன்னும் வரல, அவர் மஹதி, அவருடைய பேர் என்ன, பேர் எழுதல யாரும், எப்படி முஹம்மத் வழங்கிட்டா, முஹம்மது என்றவர், அவருக்கு மஹதி என்று பேர் வச்சுக்கிறாங்க. அவரை தான் என்னது அல் இமாம் அல் முன்தர், அதாவது அவரை பார்த்து கண்டிக்கிறாங்க, அல்லது காயிம் வழங்கிட்டா, அல் காயிம் பில்லா, இப்படி பல பேர்களை சொல்லி அவரை அழைக்கிறாங்க, அவரை வெயிட் பண்ணி கண்டிக்கிறாங்க, அவர் வருவார், அவர் வந்து வருவார். அப்போ பதினொன்றாவது இமாம் வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஹசன் அல் அஸ்கரி, அதாவது உண்மையாக சொல்லப்போனால் அவருக்கு பிள்ளை இல்லைன்றதான் உண்மை, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வந்தவர் தான். இந்த பதினோரு இமாம்களும் நல்ல அறிஞர்களா இல்லையா, நல்லவர்கள், மார்க்க அறிஞர்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்கள். பன்னிரெண்டாவது நபர் வந்து உண்மையில் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு பிள்ளை இல்லை, ஆனால் இவங்க பிள்ளை இருப்பதாக சொல்லி அவர் மறைஞ்சதாக சொல்லி கேசை முடிச்சிட்டாங்க. அவங்க பன்னிரெண்டு இமாம்கள் தான் ஷியா கொள்கை, பன்னிரெண்டு இமாம் தான் உலகம் ஃபுல்லாக ஆளணும் என்ற கொள்கையிலிருந்து பன்னெண்டாயிமா புறக்காட்டி எப்படி இருக்கும், அதனால் இந்த சித்தனை உருவாக்கி அவர் மறைஞ்சிக்கிறார். எப்போ வருவார், வருவார், அவர் தான் மகதி, அவர் தான் மகதி என்று சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் வரலாற்று அடிப்படையில் எடுத்தால் பதினொன்று தான், வரலாற்று அடிப்படை தான் பதினொன்று, ரைட். இதை நம்ம பார்த்தோம், இந்த பேருடைய தாக்கம் எங்களில் எவ்வளோ இருக்கேன்னு என்ன செஞ்சோம் பார்த்தோம், ஒவ்வொரு பேருக்கு பின்னால் எப்படி ஷியா பேர் எங்களுக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்லி. அடுத்து என்னென்னு சொன்னால், நாலாவது கட்டம் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பன்னிரெண்டு இமாமி ஷியாக்கள் உதாரணமாக சபையா சிந்தனை உள்வாங்கப்பட்டு ஷியா கொள்கை வளர்ந்துட்டு வருது. நல்லா கேளுங்க, முதலாவது தஷையுள், அலிரலைக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் ஆரம்ப ஷியா. அந்த டைமில் மிதமிஞ்சிய நிலைப்பாடை தெரிவித்தவன் அப்துல்லா இப்னு சபா, ஆனால் அது அன்றைக்கு வட்டம் போடப்பட்டு ஒதுக்கப்பட்டாச்சு. பிற்காலத்தில் இது உள்வாங்கப்படுது, மிகப்பெரிய ஆதிக்கமாக அது வளருது. அது இல்லாதவர்கள் எல்லாம் ஷியாக்களாகவே கணக்கெடுக்கப்படலை. அலி ரதியல்லாஹு அவர்களை முற்படுத்தினாலும் அவங்கள ஷியாக்களாகவே என்ன செய்யலை, இவங்க கணக்கெடுக்காத ஒரு சிச்சுவேஷன் என்ன செஞ்சுது வந்து, ஷியாண்டா அப்துல்லா இப்னு சபோட கொள்கையில் இருந்தால் தான் ஷியாண்ட சிச்சுவேஷன் வருது, ரைட். இந்த பன்னிரெண்டு இமாமியத்து கூட்பாடு ஒரு இடத்துல ஒட்டையுது ரெண்டாக, அது என்ன இடம், ரெண்டு பிரிவாக மாறுதுன்னு சொன்னேன், இஸ்மாயில் வழங்கிட்டா, இஸ்மாயில் அதாவது இரண்டு இமாம்களை, ஏழாவது இமாம் வந்து ரெண்டு பேராக என்ன செய்து மாறு, ஒன்று மூசா இன்னொருத்தர் இஸ்மாயில், ஏழாவது மூசாவும் பிறக்கிறாரு இஸ்மாயிலும் இருக்கிறார். இஸ்மாயில் வந்து ரெண்டாவது நபர், மூசா முதலாவது நபர். இந்த நேரத்தில் இஸ்மாயிலுக்கு தான் ஆட்சி போகணும் என்று சொன்னவர்கள், அதாவது இஸ்மாயில் தான் ஹலீஃபா, அவர் தான் மிகப்பெரிய இமாம் என்று சொன்னவர்கள் இஸ்மாயிலியாக்கள் அப்படின்னு பிரிஞ்சாச்சு, என்ன இஸ்மாயிலியாக்கள் இல்லை மூசா தான். இப்போ பண்ண ஏழாவது இமாமை தீர்மானிக்கணுமேவே, ஏழாவது இமாம் மூசா தான் சொன்னவர்கள் மூசவிக்கள், அதாவது இந்த ஈரானிய ஷியாக்கள், மூசவிக்கண்ட யார், இன்றைய ஈரானிய ஷியாக்கள் வழங்கிட்டா. அப்போ மூசவி என்று சொல்லி அங்கே பிரிஞ்சு மெயின், அதாவது இப்போ யார்கிட்ட கை ஓங்குது உலகத்தில், மூசவிக்கண்ட கை தான் செய்யுது ஓங்குது, ஈரானிய ஷியாக்கிட்ட கை தான் ஓங்குது. இஸ்மாயிலியாக்கள் மூசவிக்களால் அடக்கப்படுவாங்க, அப்போ என்ன அது சரியான கொள்கையில் பிளவு ஏற்படுத்திட்ட மாதிரி என்ன அடக்கப்பட்டதுனால இவர்கள் ஆங்காங்கே திரிஞ்சு போன இடத்துல உண்டு தான் இந்தியாவில் பாம்பே விளங்கிட்டா, அது போன்ற இடங்களில். அப்போ இஸ்மாயிலியாக்களுடைய அந்த சப்ஜெக்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இரண்டு பிரிவு இறுதியாக, நீங்கள் அந்த இடைப்பிரிகள் வாங்க, இறுதியாக ரெண்டு பிரிவாக என்ன செஞ்சாங்க, பிரிதார்கள். என்ன பிரிவு, எப்படி நிசாரியா விளங்கலை, சொல்லுவோம், ஒன்று நிசாரியா, அடுத்தது முஸ்தா அலியா வழங்கிட்டா, முஸ்தா அலியா நிசாரியா, நிசாரியன்னு உண்டு, ரெண்டாக பிரிஞ்சாங்க. அதுக்கு பின்னால் அந்த பிரிவு ரெண்டு பிரிவாக பிரிது, எந்த பிரிவு, முஸ்தா அலியா என்ற பிரிவு என்ன செய்தேன்னு சொன்ன, அதாவது இஸ்மாயிலியா பிரிவில் மெயின் பிரிவு, அவுக்குள்ள பிளவு ஏற்படுது, எல்லாம் இமாம தீர்மானிக்கிறது ஏற்பட்ட பிளவு தான், முஸ்தாலியாவும் நிசாரியான்னு பிரிஞ்சிட்டு. இந்த முஸ்தாலியான குரூப் வந்து கொஞ்சம் காலத்தில் இன்னும் அவங்க ரெண்டு, அவங்க இமாம தீர்மானிக்க விஷயத்தில் அவங்க ரெண்டாக பிரிஞ்சாங்க, அதான் தாவூதி, தாவூதி போராக்கல், இன்னொரு போராக்கல்
சுலைமானியா விளங்கிட்டா. தாவூதி போராக்கள், தாவூதி போராக்கள் தான் எங்கே இப்போ நல்ல ஆக்கிரமிப்பு செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த பாம்பே அந்த போகிற பகுதிகள் எல்லாம் போரா என்று சொல்கிற பஹராண்டா வியாபாரிகள், போராண்டா வியாபாரிகள் வழங்கிட்டா. ரிஸ்வான் மதனி அவர்கள் யார் இந்த போராக்கள் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு புக்கு போட்டார். யார் இந்த போராக்கள் பஹராக்கள் யார், இவங்க சியாட எந்த பகுதியால் என்ன செய்கிறாங்க இங்கே வாராங்க, அவர்களுடைய கொள்கைகள் நான் என்ன கொள்கைகளை பற்றி படிக்கலை, உடஞ்ச இடத்த மட்டும்தான் என்ன செஞ்சோம் படித்தோம். இது எங்களுக்கு ஏன் தேவைன்னா, நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் உள்ளவங்க இவங்க யார், எங்கேருந்து உடஞ்சாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, வைங்க ஈரானுக்கு போகிறாங்க இல்லை அவங்களுக்கு இல்லை கிளேஸ் என்ன பார்க்கணுமே. யமனில் இந்த சுலைமானியா குரூப் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களை இவங்க உள்பிரிவில் உள்ளவங்களை எப்பையும் மிகப்பெரிய எதிரியாக பார்க்கறது பக்கத்தில் பிரிஞ்சு போனவனை தான் விளங்கிட்டா. பக்கத்தில் பிரிஞ்சு போனவனை தான் மிகப்பெரிய எதிரியாப்பா, உலகத்தில் ஊரில் பெரிய எதிரிப்பான், ஆனால் தம்பியோட தான் பெரிய சண்டையில் இருப்பான். ஏன், இவனோட தான் நெருக்கமும் கூட பிரச்சனை இவனோட தான் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும். ஒரு கணவனுக்கு மிகப்பெரிய சண்டையும் இதுவும் போகிற யாரோடைய இருக்கும், மனைவியோடு தான். அதுக்காக என் அன்பில் என்ன அர்த்தமா, என்ன ஊரில் உள்ள யாரோடய நீங்கள் சண்டை இல்லை, என்னோட தான் சண்டைன்னு சொல்லலாமே, உங்களோட தான் வாழ்றது, வாழ்ந்தா தான் என்ன அவங்களுக்கு இடையில தான் என்ன செய்யும் சண்டையும் பிரச்சனையும் இருக்கும். ஏன்னா பிரச்சனை என்பது உண்மையிலே பகைமைக்கான அடையாளம் அல்ல, எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை என்பது பகைமைக்கான அடையாளம் அல்ல, உரிமைக்கான அடையாளம். இதுக்கான அடையாளம் உரிமைக்கான அடையாளம் தான் பல இடங்களில், ஆனால் சில இடங்களில் அது பகைமைக்கான என்ன அடையாளம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சுலைமானி இதில் என்ன வேணால் பகைமைக்கான அடையாளம், இது என்ன பகைமைக்கான பெரிய ஒரு அடையாளமாக என்ன செய்யுது அந்த இடத்துல வருது. ரெண்டு பேருக்கிடையிலும் கடுமையான இது இருக்குது. இவர்களோடு எந்த சித்தாந்தங்கள் வந்து சேர்ந்துகிறதுன்னா இந்துக்களுடைய எல்லா சித்தாந்தங்களும் அப்படி மிங்கலாகிறது விளங்கிட்டா. அந்த மாதிரியான ஒரு கலப்பு என்ன செய்யுது நடக்குது, ரைட். இதுவரைக்கும் தான் நம்ம என்ன செஞ்சோம் இந்த பிரிவுகள் சம்மந்தமாக பார்த்தோம். இப்போ என்ன அப்படி என்று சொன்னால், இவர்களுடைய ஒவ்வொரு சில பிரிவுகளை நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம், கொள்கைகளை என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த பிரிவுகள் என்ன, இந்த கொள்கைகள் என்ன, இன்றைக்கு உள்ள பிரிவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வரலாற்றில் என்னென்ன இவர்கள் செய்தார்கள் அப்படின்ற பகுதிகள் ஒரு சில விஷயங்கள் உண்டு. முதலாவது நாம் பிரிவுகளுடைய அந்த கொள்கைகளை நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் பார்ப்போம். என்னென்ன கொள்கைகள், பொதுவான கொள்கைகள் என்ன, தனிப்பட்டதான கொள்கைகள் என்ன. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி என்ன செய்யலாம்டா, மூன்றாக பிரிக்கலாம். பிரதானமாக என்ன செய்யலாம், மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று குலாத், இது வந்து பேரல்ல, அவர்களுக்கு பேரல்ல பண்பு. குலாத் அதாவது எல்லை மீறியவர்கள், குலாத் என்றா குலு, குலாத் எல்லை மீறியவர்கள். அடுத்த இமாமியா, அதாவது இந்த இமாமியத்து கோட்பாடை வலியுறுத்துகின்றவர்கள், இமாம் இருக்கணும் இமாம் இல்லாட்டி இல்லை அப்படின்னு வலியுறுத்துகின்றவர்கள். அடுத்த ஜெய்தியா, அடுத்தது ஜெய்தியா அரே ஜெய்தியா, அவங்க ஷியாக்கள். அதான் பிரதான பிரிவுகள் மூணு, பிரதான பிரிவுகள் மூணு, ஒன்று குலாத், ரெண்டாவது இமாமியா, மூணாவது ஜெய்தியா. அப்படி போட்டுக்கோங்க. பிரதான ஜெய்தியான்றது மொழிபெயர்ப்புக்கு இல்லை, ஜெய்துக்கு சார்பானவன் அர்த்தம், அது மொழி அப்படியே போட்டுங்க, சும்மா ஜெய்தியான்னு போட்டுங்க. குலாத் இமாமியா, இமாமியத்து கோட்பாடை வலியுறுத்தியவர்கள் வந்து இது. குலாத்ன்றது அது இஸ்லாத்துக்குள்ளே சேர்க்கலாது, ஆனால் இஸ்லாத்திலிருந்து பிரிஞ்சதுனால அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், இஸ்லாத்திலிருந்து பிரிஞ்சதுனால பேசிக்க நிற்கிறோம். இஸ்லாத்தில் சேர்க்கவே, அதாவது இஸ்லாத்துக்கும் அதுக்கு ஒரு கொள்கைண்டா. இப்போ காதியானிங்களே, காதியானிகள் இஸ்லாத்துட்டு வெளியே தான், ஆனால் ஏதோ ஒரு வகையில் ரிலேட் பண்ணலாம் இஸ்லாத்துக்கு, என்ன நபி இருக்குது அப்படி இப்படி சொல்கிறது. இது குலாத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா, இஸ்லாத்திலிருந்து போனதுனால தான் இதை படிக்கிறமே தவிர இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் என்னது, ரிலேட் பண்ணுறதுக்கு கூட எதுவும் வைக்கல அவங்க அப்படின்ற அர்த்தம். அதான் மித மிஞ்சியன்னு அர்த்தம் குலாத்துன்றது. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஷஹரிஸ்தானி என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார் என்னென்னா, வஹுமுல்லதி இன கலவு ஃபி ஹக்கு இம்மத்தியும், இவர்கள் தான் தங்களது தலைவர்கள் விஷயத்தில் எல்லை மீறியவர்கள். என்ன எல்லை மீறியா, ஹத்தா அஹ்ரஜோஹும் மின் ஹுதூதில் ஹலீகியா, படைப்பு என்ற இடத்துல இருந்து இவர்களை வெளியாக்கி படைப்பாளன் இடத்துக்கு கொண்டு போனவங்க. இப்போ சம்பந்தம் மிக இஸ்லாத்துக்குதா, படைப்பாளன் இடத்துக்கு கொண்டு போனவங்க. ஹக்கமூஃபிஹிம் பி அஹ்காமில் இலாஹியா, அதாவது கடவுள் இறைவனுக்கு என்னென்ன பண்புகள் எல்லாம் கொடுப்பாங்களோ அதை எல்லாத்தையும் என்னது கொடுத்தவர்கள் முழுமையாக. ஃபருப்பமா ஷப்பஹு வாஹிதம் மினல் இம்ம பில் இலா, எந்த அளவுக்கு என்றால் சில பொழுதுகளில் ஒரு அறிஞரை கடவுள் என்ன செய்வார்கள் தெளிவாக சொல்வார்கள். இப்போ இஸ்லாத்தில் பிரிவா இது, இங்கிருந்து டச் ஆகி போனதுனால தான் பிரிவே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. வருப்பமா ஷப்பஹுல் இலாஹ பில் ஹல்க், சில பொழுது எங்களை உண்மையாக படைச்சான இறைவன் அவனை படைப்புக்கு கொண்டு வந்துடுவாங்க. நான் உதவி இல்லாமல் என்ன, அதாவது இமாம படைப்பாளன் ஆக்கிடுறது, படைச்சவனை அவனால் தான் இந்த இமாமால் தான் இவர் அல்லாவே என்ன செஞ்சான் படைக்கப்பட்டான்ற லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ எவ்வளோ குழு பார்த்தா குலாத் மிதமிஞ்சியவர்கள்.
வஹும் அலா தரஃபையல் குலு வ தக்ஸீர் வ இன்னமா நஷாத் சுபஹாத்துஹும் மின் மதாஹிபில் ஹுலூலியா வ மதாஹிபுத் தனாசுஹியா வ மதாஹிபில் யஹூதி வ நசாரா. எப்படி இவர்களுக்கு இந்த சிந்தனையெல்லாம் வந்தது அப்படி என்று சொன்னால், ஜென்ம கோட்பாடு, மறுஜென்ம கோட்பாடு இருக்குதே, இது சிந்தனைகள், யூத சிந்தனைகள், இது போன்றவைகளில் இருந்து தான். அதே போல் என்ன என்ன சொல்லுவாங்க, ஹுலூல் வல் இத்திஹாதுன்னு சொல்கிறது என்ன, அதாவது இறைவன் மனிதனில் வர எல்லாமே அல்லாஹ் அப்படின்னு சொல்கிற என்ன, அத்வைதம், அத்வைத கொள்கை, அடுத்ததாக மறுஜென்ம கோட்பாடு, யூத சிந்தனை, இவைகளுடைய தாக்கத்தின் விளைவு தான் இது என்னது இங்கே வந்து சேர்ந்துச்சு இவங்களை அப்படின்றாங்க. விளங்கிட்டா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பிரதான மூணு பிரிவு சொல்லிக்கிறேன். ஒன்று குலாத், எல்லை மீறியவர்கள், இமாமியத், அதாவது என்ன இமாம வலியுறுத்தி சொல்கிறவங்க, மூணாவது ஜெய்தியா. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன சியாக்குடைய ஆரம்பத்தில் அப்துல்லா இப்னு சபை தான் இதை உருவாக்கி, நான் சபை ஐயாண்டு அது ஒதுக்கப்பட்டேன். சபை ஐயா இந்த மூணில் எதில் வருவாங்க, குலாத்தில் வருவாங்க. பாரக்கல்லாஹி விளங்கிட்டா? குலாத்தில் என்ன செய்வார்கள், வருவார்கள். எனவே முதல் பிரிவு எது, சபை ஐயா. குலாத் என்றதுக்கு அடையாது, குலாத் என்றது பண்பு தான். குலாத் என்றது எல்லை மீறியவர்கள் தலைப்பு போட்டிக்கிறோம். யார் யார் எல்லை மீறியவர்கள் என்றதில் சபை ஐயா முதலாக என்ன செய்வாங்க, அவங்க தான் பிரதான முஅஸ்ஸிஸ், ஃபவுண்டர்ஸ். விளங்கிட்டா? அதாவது அப்துல்லா இப்னு சபை உடைய குழுவினர். விளங்கிட்டா? அவதான் சபை ஐயான்றது. அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சபை ஐயான்றவங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு, அதாவது அன் ஃபீஹில் ஜுஸுல் இலாஹி வஹுவ அல்லதி யஜி, இந்த மேகத்தில் வரக்கூடிய சத்தம் எல்லாமே அலி ரதியல்லாஹு அன்ஹு தான் அப்படின்னு. மேகம் மேகத்தில் வரக்கூடிய சவுண்ட் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்குதே, அது அலி ரதியல்லாஹு அன்ஹு அந்த ஆத்மா தான் என்ன செய்யுது சத்தம், ஒரு அதாவது கிறுக்கட உச்சகட்டம். வணக்கிட்டா கிறுக்குத்தனத்தில் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் என்ன யோசிப்பீங்க, இதெல்லாம் படிக்கணுமா தானிட்டா, அந்த அளவுக்கான கிறுக்குத்தனம். ஆனால் சில நேரத்தில் நமக்கு சில கிறுக்குத்தனங்களை படிக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு விளங்கிட்டா, அதில் உண்டு இது. ஆனால் ரப்பு கும்முள் அலாடு ஃபிரோன் சொல்கிறான், நான் தான் உங்களோட இறைய வேண்டு. இப்போ என்னது, அதை சொல்லித்தானா அவன் சொல்லிட்டான், அவன் விளங்கிட்டா அதை சொல்லித்தான் இப்படி ஒருத்தன் சொன்னான்னு சொல்லி அப்படி பைத்தியத்தை வரலாறு ஆக்கிட்டது தான் இது. இந்த மாதிரியான சில தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கினவர். அடுத்தது அவர் தான் என்ன, இந்த உலகத்துக்கு ஒரு நாள் இறங்கி வருவார் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீதி செலுத்துவார், நீதியை நிரப்புவார், இப்படி என்று சொல்லி பல ஜென்ம கோட்பாடு இந்த சிந்தனைகள்லாம் உருவாக்கின குரூப் தான் இந்த சபையா. இவர் என்ன சொல்கிறாருண்டா, வஹா உலா இ சபையா, இந்த சபையாவை பொறுத்த வரைக்கும் லா ஷக்கஃபி குஃப்ரிஹிம், இவர்கள் காபிர்களிடத்தில் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, சந்தேகம் இருக்க முடியாது. சந்தேகம் ஒத்தனுக்கு இருக்குதுன்னா அவனுக்கு இஸ்லாம் தெரியாது, அவன் முஸ்லீமானு நம்ம என்ன செய்ய வேண்டியது, அதாவது சந்தேகப்பட வேண்டும், இதில் சந்தேகம் உண்டு இருந்தால். ரைட். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இன்னும் சில பிரிவுகள் உதாரணமாக சொல்கிறேன். கராமிதா, பிற முக்கியமான பிரிவு சொன்ன கராமிதா, இஸ்மாயிலியா கராமித்தா. பாருங்க, இமாமியத்து கோட்பாடை வலியுறுத்தியவர்கள் என்ற லிஸ்டில் இஸ்மாயிலியா கொண்டு வரலை. இஸ்மாயிலியாவை இமாமியத்து கோட்பாட்டில் வலியுறுத்தி கொண்டு வரலை. ஏன் தெரியுமா, இமாமியத்து கோட்பாடனா நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும், டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் 12 இமாம்கள் தான், வேற இல்லை, அதான் இமாமியத்து கோட்பாடு. உலகம் அழியும் வரைக்கும் 12 இமாம்கள் தான், 11 முடிஞ்சிச்சு, 12 இமாம் வந்தார், வந்தால் மட்டும்தான் ஆட்சி, இல்லைன்னா ஆட்சியே இல்லை. அப்போ எப்படிறா இந்த ஈரான் நிற்கிதுன்றா அதுக்கு பதில் சொல்கிறேன். விளங்கிட்டா? இல்லைன்னா ஆட்சியே இல்லை, சும்மா போக வேண்டியதான் இப்படி என்று சொல்கிறதான் கோட்பாடு. ஆனால் இஸ்மாயிலியாலாம் அப்படி இல்லை. இஸ்மாயிலியால் இப்போ நான் நினைக்கிறேன் 59-60 தலைவர் வந்துட்டார். விளங்கிட்டா? அப்படின்னு அர்த்தம் என்ன, இவங்க இந்த இமாமியத்து கோட்பாடெல்லாம் இல்லை, இஸ்மாயிலோடு அப்படியே போனது தான். விளங்கிட்டா? அவரோட அப்படியே போனது, அந்த கோட்பாடு இல்லை. இமாம் தலைவரெல்லாம் வச்சுக்கிறது தான், ஆனால் எது இல்லை, அந்த பிடிப்பு இல்லை. அப்போ அதனால் இஸ்மாயிலியா அதில் வராது. சரி, அதில் வராதுக்காக வேண்டி ஏன் நீங்கள் இந்த உலாத்தில் கொண்டீங்க, மிதமிஞ்சி வந்து அவங்களோட கொள்கை அப்படி தான். பாருங்கள், அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்மாயிலியாக்களோட கொள்கை, அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை ரெண்டாக பிரித்தாங்க, தாஹிர் பாத்தின். தாஹிர் பாத்தின், தாஹிர் பாத்தின்டா, இப்போ நம்மளோட சில அகலு சுன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் வருவாங்களே யார், தரீக்காக்கள், அவங்ககிட்ட இந்த கொள்கையோட தாக்கம் இருக்கும். என்ன தாஹிர் பாத்தின்டா, அந்த ஷரியத் ஹக்கீகத் மாரிஃபத் ஹக்கீகத். வளைட்டா? ஷரியத்தை என்ன, இப்போ நீங்கள் தொழுகிற நோன்பு பிடிக்கிறது ஹஜ் செய்கிறது எல்லாம் எங்களுக்குரியது, நாங்களே ஈமானில் வீக்கானாக்கள். அதனால்
உண்மையிலே வீக்கானாக தான் அது வேறு. ஆனால் அந்த பகுதியோட ஒப்பிட்டா என்ன, அவங்களே நம்ம ஈமானெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதனால் இங்கே தொழுகிறோம் நோன்பு பிடிக்கிற இந்த லெவலோடு நீங்கள் உட்காந்துடணும். அடுத்தது வந்து மாரிஃபத், ஞானத்துடைய நிலை. வணங்கிட்டா ஞானத்துடைய, அதாவது ஷரியத்து என்னது அந்த இந்த ஹக் ஓ இல்லை தரியக்கத்துன்றது அந்த அவங்க சரியத்துன்னு சொல்கிறது மாரிஃபத்து. வளைய மாரிஃபத்தான் கடைசி நிலை. ஹக்கீக்கத்து வந்து யதார்த்தங்களை புரிகின்ற நிலை, யதார்த்தங்களை புரிகின்ற நிலை. அதாவது தொழுங்கண்டா, தொழுங்கன்னு அர்த்தம் இல்லை, தொழாதீங்கன்ற அர்த்தம் உதாரணத்துக்கு சரியா. அது என்னண்டா, நீங்கள் புரியலை லைஃபை, புரியலை தொழுகையுடைய நோக்கங்களை, நோக்கங்களை புரிகிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் தொழுக உங்களுக்கு தேவையில்லை. அபுது ரப்பக்க ஹத்தா எத்தியக்கல் யக்கீன், உங்களுக்கு உறுதி வரும் வரைக்கும் இறைவனை வணங்குங்கள். குர்ஆன் வசனம் உங்களுக்கு யக்கீன் வரும் வரைக்கும் இறைவனை வணங்குங்கள். யக்கீன் வந்துட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையான அவசியம் இல்லை. விளங்கிட்டா, யக்கீனுக்கு அங்கே அர்த்தம் வந்து மௌத்து, மௌத்து வரும் வரைக்கும் இறைவனை வணங்குங்கள்ன்றது தான் அங்கே அர்த்தம். ஆனால் அவங்கள்ட்ட அர்த்தம் என்ன, உறுதி வரும் வரைக்கும் வணங்கங்கடே. இதை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் உறுதி அண்டைக்கே வந்துடும். விளங்கிட்டா, இதை சொன்னோம்டா எல்லாருக்கும் உறுதி அண்டைக்கே வந்துடும், அல்ஹம்துலில்லாஹ் உறுதி வந்துட்டேன்ட்டு அப்படித்தான் நினைப்பாங்க. விளங்கிட்டா, அப்போ இதுதான் என்ன யக்கீன், யக்கீன் வரும் வரைக்கும் வணங்குங்கன்னா ஹக்கீக்கம். அதுக்கு பின்னால் ஞானத்துடைய நிலை. இந்த ஞானி ஆகிட்டீங்கடா உங்களுக்கு மனுஷனே விளங்காது, எல்லாமே அல்லாஹ் தான் விளங்கும். ஞானம் தானே நீங்கள் யாரோ ஜோதி, உங்களோட உள்ளத்தில் உள்ள ஜோதி என்ன, இறைவனுடைய ஜோதி, இறைவனுடைய சிந்தனை வந்து வந்து. ஒரு பெரியார் ஒண்டுக்கு இருக்க இல்லாமல் தடமாறினாரா, உங்களுக்கு தெரியும் தாலி நூலில் வரும். என்ன பிரச்சனை, அவருக்கு எல்லா இடத்துலையும் அல்லாஹ் தான் விளங்குறா ஜோதி. ஏன்னா மாரிஃபத்துடைய நிலையுடைய பிரச்சனை அது. விளங்கிட்டா, ஒண்டுக்கு ரசூலாங்க கூட ஒண்டுக்கு ரெண்டுக்கெல்லாம் போனாங்க. இவருக்கு அப்படி ஆகிட்டு, இவருக்கு அப்படி ஆகிட்டு, இது ஒரு ஞானத்துடைய நிலைன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இதை ஞானத்துடைய நிலை இப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு. இதை சொல்கிறவர்கள் தான் இஸ்மாயிலியாக்கள். அப்படின்னா இந்த குர்ஆனுக்கு அவர்களுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கம் வந்து குர்ஆன் என்ன சொல்லுதோ அதுக்கு நேர் மாற்றம். தொழுங்கண்டா, தொழாதீங்க, ஹஜ் செய்யுங்கண்டா, ஹஜ் செய்யாதீங்க, நோம்பு பிடிங்க, நோம்பு செய்யா, நோம்பு பிடிக்காதீங்க. இந்த மாதிரி தலகீலாக என்ன செய்யும், எல்லா விதமான அவங்க நினச்சதை கொண்டு வந்து போடலாம், அதில் நினச்சதை கொண்டு வந்து போடலாம் என்கின்ற அமைப்பில் அதை வச்சிருப்பாங்க. இந்த கொள்கையை சொன்னவர்கள், இது பொதுவாக நிறைய பிரிவுகள்கிட்ட இருக்கும், நல்லா ஞாபகம். இதுக்கு சொல்கிறது தனிப்பேர் சொல்லுவாங்க, பாத்தினியான்னு சொல்லுவாங்க. பத்தினா வயிறு, உள்பக்கம், உள்பயிர் விளங்கிட்டா உள்பக்கம்னு அர்த்தம். பாத்தினியான்னு இதுக்கு ஒரு பண்பு சொல்லுவாங்க. அதாவது பாத்தினியான்னு சொன்னால் இங்கே எல்லாம் பல இடங்களில் சம்மந்தப்படும். பாத்தினியான்ற அந்த இப்போ எப்படி இந்த மிதமிஞ்சியவர்கள் குலாத்துன்னு சொல்கிறோமோ அது மாதிரி பாத்தினியான்றது ஒரு தன்மை. இவர்கள்ட்ட அதை என்ன செஞ்சுது, இந்த இஸ்மாயிலியாக்கிட்ட இருக்குது. அப்போ நல்லா வச்சுங்க, நம்மளோட தொழுகிற இந்த போராக்களெல்லாம் தொழுகிறது அது இதெல்லாம் வெறும் ரம்ஸு, சைன் தான், அடையாளம் தான். அவங்களோட உள்ளத்தில் எல்லாமே வேறு அடையாளங்கள் தான். எங்களோட ஆக மோசமான நிலைப்பாட்டில் உள்ளவர்கள், ஆனால் வெளிப்படையாக செய்வாங்க சேர்ந்து. பழைய ஏதோ இந்த ஹக்கீக்கத்தில் உள்ளவங்கன்ற மாதிரி, எல்லாம் சரியத்தில் உள்ளவங்கன்ற மாதிரி ஒரு மதிச்சு என்ன அந்த மாதிரி நடந்து கொள்வார்களே தவிர, நீங்கள் அங்கெல்லாம் தொழுவிட்டு வந்தீங்கன்னா கழுவி விட்டுருவாங்க அந்த இடத்த. ஏனென்றா அஸ் நஜிஸ், அசுத்தமானவர்கள் அப்படின்றது அவருடைய எண்ணம். இது இஸ்மாயிலியாக்களுடைய கொள்கை. விளங்கிட்டா, அடுத்து கராமித்தா, இஸ்மாயிலியா கராமித்தா நிறைய சொல்லிக்கிறாரு, நிறைய தேவலம் சரியா. சபையா கராமித்தா நிறைய பிரிவுகள் இருக்குது இதில், இதில் இந்த குலாத்தில். அடுத்து கராமித்தா, கராமித்தா யார் அப்படின்னு சொல்லிங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் வந்து இந்த கிழக்கு ஆண்டது வந்து கராமித்தாக்கள். இப்போ நம்ம இருக்கிற இந்த அந்த ஏரியா இந்த அசாலாம் ஆண்டு தம்மாமெல்லாம் ஒரு 100 வருஷம் தானே இருக்கும், 100-150 வருஷம் வரைக்கும் ஆகும் வரலாறு. ஆனால் உண்மையிலே கிழக்குக்குரிய பேர் என்ன, அஹ்சா, பஹ்ரைன், ஹஜர். விளங்கிட்டா, இதுதான் கிழக்குக்குரிய பேர் ஒரு காலம். இதை ஆண்ட ஒரு காலத்தில் ஆண்டார்கள் அஹ்சாவை கராமித்தாக்கள். இவர்கள் போய் என்ன செஞ்சாங்கடா, கௌபத்துள்ளால் அநியாயம் செஞ்சு அந்த ஹஜர்ல சுத்த தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து இங்கே என்னது வச்சு அதை உடச்சி துண்டாக்கி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் தவா ஹஜர் லஸ்வத் இல்லாமல் தான் ஹஜ்ஜே நடந்துச்சு. அதுக்கு பின்னால் அதை கண்டுபிடிக்கப்பட்டு ஹஜர் லஸ்வத்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு திருப்பி கொண்டு போய் ஒரு 8 விதை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கருப்பு இதில் விதை மாதிரி வச்சுருங்க, இப்படி கையை போட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதை என்ன செய்யும், புரியும். 8 இருக்கு, ஒரு ஈத்தம்பழ இது மாதிரி இருக்குது, ஈச்சம்பழத்தை ஒரு வச்ச மாதிரி அப்படி என்ன செய்யும், அது இருக்கும். அதில் சில்வர் ஃப்ரேம் பண்ணி உள்ளுக்க வச்சுக்கிறாங்க அதை. இந்த 8 துண்டு தான் ஹஜர் லஸ்வத் இல்லைங்க, இது பார்த்தோன்னே விளங்குதே கருப்பு, அது ஹஜர் லஸ்வத் அல்ல. இப்போ நினச்சி பாருங்கள், அந்த ஹஜர் லஸ்வத் 8 இப்படி வச்சுருந்தா கராமித்தா விடுங்க. நம்ம நாட்டிலேருந்து வரவங்கள என்னது எடுத்து துண்டு துண்ணா பிரித்து உனக்கு ஒரு துண்டு எனக்கு ஒரு துணை என்ன செஞ்சுருவாங்க, டோட்டலாக பறக்கத்துக்குன்னு எடுத்து போதில்லை. ஏன் அந்த துணியை தூக்கி கொஞ்சம் ஒரு அளவு உயர்த்தி வச்சுக்கிறாங்க, துணி இருக்குமா நினைக்கிறீங்க. விளங்கிட்டா, கொஞ்சம் தொங்க கிடச்சா தொங்கி என்னது மேலுக்கு போயிப்பாங்க. சாதாரணமாக மக்கள் முத்தமிட்டு கண்டிக்கிற டைம்லையே மேலால் ஏறி ஓரத்தால் வந்து பாஞ்சிடுறாங்க நடுவில்.
இவன் முகம் போகுமா அது போகுமா ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஹஜர் லசூத் முத்தம்பிரதான் லட்சியம் என்று அனுப்பில பார்க்கிறான். அப்போ அதெல்லாம் உண்மையிலே இஸ்லாமிய அடிப்படையில் பிழையான விஷயங்கள். கராமித்தாக்கள் கொண்டு போய் அணியா செஞ்சாங்க. அப்போ இது வந்து மிக மோசமானவர்கள். இவர்கள்லாம் வந்து என்ன குலாத் மிஞ்சிய பட்டி, அதாவது அளவுக்கு மிஞ்சிய குரூப்பில் உள்ளவங்க. அடுத்தது நுசைரியா. இப்போ பாருங்கள், மூணாக பிரித்து ஒன்றில் சொல்லிக்கன்னு வரேன், விளங்கிட்டா இதிலே 73 வந்துடும். நுசைரியா விளங்கிட்டா, நுசைரியா என்கின்ற ஒரு பிரிவினர். இவர் என்ன அப்படின்னு சொன்னால், முஹம்மது இப்னு நுசைர், முஹம்மது இப்னு நுசைர் அப்படி என்றவர். இவர் வந்து மூணாம் நூற்றாண்டில் 270 ஆண்டு, மூணாம் நூற்றாண்டில் 203 அதாவது மூணாம் நூற்றாண்டு ஹிஜ்ரி 270 இதில் உருவாகினவர். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் முஹம்மது இப்னு நுசைர். இந்த முஹம்மது இப்னு நுசைர் வந்து கிட்டத்தட்ட அந்த 12 இமாம்களில் 3 பேராக சந்திச்சுக்கிறார். 12 இமாம்களுக்கு அல்ல, 3 பேரை சந்திச்சுக்கிறார். ஒன்று அலி அல் ஹாதி, ஹசன் அல் அஸ்கரி, முஹம்மது அல் மஹதி. எத்தனை பேரை சந்திச்சுக்கிறாரு? 3 பேர். பாருங்க, அலி அல் ஹாதி ஒன்று, அதுக்கு அவர மகன் ஹசன் அல் அஸ்கரி, மூன்றாவது முஹம்மது அல் மஹதி. அதான் முஹம்மது அல் மஹதி இருக்கிறா இல்லையானே என்னது டவுட். எப்படி சந்திச்சு சந்திச்சுன்னு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒத்தர் உலகத்தில் என்னது இல்லை. வணங்கிட்டா முஹம்மது அல், அதாவது அலி அல் ஹாதி என்றவர் அப்போ எத்தனாவது இமாம்? 10th. ஹசன் அல் அஸ்கரி 11. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓடரில் பார்த்தீங்கன்னா 12th அந்த முஹம்மது அல் மஹதி. ஆனால் முஹம்மது அல் மஹதின் ஒத்தரே என்னது இல்லை. இவன் 3 பேரும் சந்திச்ச ஒரு இமாம் இவர். யாரு இந்த 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 நபர் யார்? முஹம்மது இப்னு நுசைர். இவர் என்னடா திடீர்னு என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், இந்த ஹசன் அல் அஸ்கரி இருக்கிறாரு அதுபோல, அவர் ஹசன் அல் அஸ்கரிக்கு பின்னால் இப்போ முஹம்மது அல் மஹதி இல்லை, அவருக்குரிய பாபு தான் நான்ட்டார். இனி என்னூடாகத்தான் இதுக்கு பிறகு என்ன செய்யும் இந்த உலகத்தில் அவர் வரும் வரைக்கும் நான் தான்ட்டார். யார்? உத்தர் இல்லாமல் போனால் எவ்வளோ வேலை நடக்குது பாருங்க. இல்லைட்டா அவர் இல்லாத வரைக்கும் நான் தாண்டு அறிவித்து பிரச்சனை ஏற்படுத்தி விட்டார். அவங்களாம் அந்த 12 இமாம் அவர் வந்தாதான் இருக்கிற டைமில் இவர் இடையில என்னது அவருக்கு பாபு நான் தான் சொல்லி அறிவித்து பிரச்சனை உண்டாகினதுனால எப்படியும் அந்த அடிப்படை கொள்கையில் உள்ளவங்க முரம்பட்டுருவாங்களே. இது இதுக்கு பேர் வச்சு விட்டாங்க நுசைரியாண்டு. ஏன் அவருடைய பேர் என்ன? முஹம்மது இப்னு நுசைர். அதனால் இது நுசைரியா பிரிவு, இது நுசைரியா பிரிவுன்னு என்ன செஞ்சிட்டாங்க, பேரை வைத்து விட்டார்கள். இந்த நுசைரியாக்களுடைய கொள்கை என்ன அப்படி என்று சொன்னால், அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நேரங்களில் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களில் அல்லாஹ் இறங்குவான். அப்போ வணங்கிட்டா குலாத்துன்னு சொல்கிறதுக்கு காரணம் அல்லாஹ் இறங்குவான். அதே போல் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது கடவுளாகவே என்ன செய்கிறாங்க சில இடங்களில் சொல்லி விடுவார்கள். அதே போல் மறுஜென்ம கோட்பாடு இவர்கள்ட்ட இருக்கு, தனாசுகுல் அர்வா. அடுத்தது அபூபக்கர் உமரை காஃபிர் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவ கொண்டாட்டம் இருக்குது, அதை இவங்க கொண்டாடுவாங்க. என்ன கொள்கை இது வழங்கிட்டா? கிறிஸ்தவ கொண்டாட்டத்தை கலந்து கொள்ளலாமா இல்லையான்ற அந்த ஒரு பிரச்சனை, அது வேறு. அதுதான் நம்ம கொண்டாட வேண்டியதுன்னு சொல்லி வலியுறுத்தினா எப்படி இருக்கும் அது ஒரு. அதே போல் ரமதானில் நோன்பு பிடிக்க மாட்டாங்க, முக்கியமான கொள்கைகள் அது உண்டு. எது? ரமதானில் நோன்பு பிடிக்க மாட்டாங்க. அதே போல் இந்த தொழுகை எல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், அலி அவங்களோட ரெண்டு மகன் முஹ்சின் ஃபாத்திமா அதுக்கான அடையாளம். அலி ரதியல்லாஹுன்னு அவர்கள் ஹசன் ஹுசைன் முஹ்சின் ஃபாத்திமா, அஞ்சு நேரம் முடிஞ்சுதா? இப்படி அலி ஹசன் ஹுசைன் முஹ்சின், முஹ்சின்ன்ற ஒரு பிள்ளை இருந்ததுன்னு சொல்லி அலி வரலாற்றில் பார்க்குறோம். ஃபாத்திமா அப்போ எத்தனை பேர்? 5. இந்த 5 அடையாளம் தான் அது தொழுகு. அப்போ விரும்பினா தொழுங்க, இல்லை தொழாமல் இருங்க. தொழுதான் நீங்கள் இந்த 5 பேரும் என்ன செய்கிறீங்க, நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம் வழங்கிட்டா. இது அடையாளம். சொர்க்கம் நரகமெல்லாம் என்னண்டா, அதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு அடையாளம் தான். நல்லது செய்கிறீங்கிறதுக்கான அடையாளம், கெட்டது செய்கிற அடையாளம். சாராயம் தாராளமாக குடிக்கலாம், சாராயம் தாராளமாக குடிக்கலாம். இது இவர்களுடைய கொள்கை. சார் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படி என்று சொன்னால், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விஷயத்தை சொல்லிட்டு நான் இவர் யாருன்னு சொல்கிறேன். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறேன் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹா உலா இல் கௌம் அல் முசம்மூன பின் நுசைரியா. இந்த நுசைரியான்ற ஒரு குரூப் இருக்குதே, முஹம்மது இப்னு நுசைருடைய பிரிவு, இவர்கள் ஹும் வசாயிரு அஸ்னாஃபில் கராமிதா அல் பாத்தினியா. கராமிதாக்கள் இருக்கிறாங்களே, அவர்களும் இந்த வெளிப்படையை உள்ளுக்கு ஒரு கருத்து வெளிக்கருத்துன்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா ஷியாக்களும் அக்பர் மினல் யஹூதி வன் நசாரா, யூத கிறிஸ்தவர்களை விட நிராகரிக்கத்தக்கவர்கள். யூத கிறிஸ்தவர்கள் 2 பட்சம்தான், யூத கிறிஸ்தவர்கள்லாம் 2 பட்சம்தான், அதை விட இவர்கள் குஃபார்கள். இப்போ பார்த்துக்க இவ்வளோ கவனமாக இருக்கணுமா? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சமுதாய சூழலில் வாழ்ந்தவர், பிரச்சனைகளை எதிர்கொண்டவர் என்றளவுக்கு மாற்று கருத்தினரை
மதித்து இதுக்கு சொல்லியிருக்கலாம், அதுக்கு சொல்லியிருக்கலாம், அதுக்கு சொல்லியிருக்கிறான்னு காரணம் சொல்லி குஃபுர் என்ற பகுதியை என்ன செய்ய மாட்டார். போகாத ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாரு, யூத கிறிஸ்தவர்களிட மிக மோசமானவர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல் அது மட்டுமல்ல, வ அக்பர் மின் கதீர் மினல் முஷ்ரிக்கீன், அவர்களை தாண்டி உள்ள முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்களே அவர்களை விட இவர்கள் என்னது நிராகரிக்கத்தக்கவர்கள். வதரர்ஹும் அலா உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஅதம் மின் தரரில் குஃபாரில் முஹாரிபீன மிஸ்லு குஃபாரி ததார் வல் ஃபரஞ்ச் வகைரிஹிம். இவர்கள் எந்தளவு மோசமானவர் சொன்னால், தாத்தாரியர்கள், பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள், இது போன்றவர்கள் இருக்கிறாங்களே இவர்களுடைய இந்த மாதிரி எதிர்த்து போராடுகின்றவர்களை விட இவர்களுடைய பாதிப்பு அதிகம் முஸ்லீம்களுக்கு. இவருடைய பாதிப்பு மிகவும் அதிகம், இந்த நுசரியார் பாதிப்பு. ஃபஇன்னஹும் யதலாஹரூன இந்த ஜுஹாலில் முஸ்லிமீன பித்தஷய்யு, முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அதாவது நீங்கள் இப்போ படித்த பாடத்தை விளங்கினா அதுக்கு மொழிபெயர்ப்பீங்க, புரிஞ்சுக்கொள்வீங்க. ஃபஇன்னஹா உலாய், இவர்கள் யார், இந்த கராமித்தா நுசைரியா இவர்களெல்லாம் யதலாஹரூன நடிக்கிறார்கள், முஸ்லீம்களில் சாதாரண மக்கள்கிட்ட நடிக்கிறாங்க, இவர்கள் ஷியாக்காரர்கள்னு நடிக்கிறார்கள், தசையு இருக்கேன்னு நடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன தசையுன்றது? இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரை ஒரு குஃபுர் அல்ல, அது அலி ரதியல்லாஹு அவர்களை முற்படுத்துறது. இவங்க ஷியாவை வச்சு நடிக்கிறாங்கன்றார். அப்போ இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் அவர்கள் ஷியாக்கள் எல்லாரும் என்ன செய்யலை, காபிரன்னு சொல்லலை, ஆனால் இவர்கள் ஷியா பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது நடிக்கிறார்கள் என்று சொல்லி, வ முவாலாத்தி அஹ்லில் பைத், அவளுள் பைத்தை நேசிக்கிறோம் அப்படின்னு நடிக்கிறாங்க. வஹும் ஃபில் ஹக்கீகா, உண்மையிலே அவர்கள் யாரெண்டா, லா யுமீனூன பில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொள்வதில்லை, வலாபி ரசூலி தூதரை ஈமான் கொள், வலாபி கிதாபி வேதத்தை ஈமான் கொள், வலாபி அம்ர் கட்டளை ஏற்றுக்கல, வலா நஹி ஏவலும் இல்லை விளக்கலும் இல்லை, வலா சவாப் கூலியும் இல்லை, வலா இகாப் தண்டனையும் இல்லை, வலா ஜன்னா வலா நார், வலாபி அஹதி மினல் முர்சலீன கபில முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எந்த தூதரையும் ஏற்றுக்கொள்வதில்லை, வலாபி மில்லத்தி மினல் மினலி சாலிஃபா, இதுக்கு முன்னால் ஒரு தீன் இருந்ததாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த குருப்புனா. இதை விட ஒரு குஃபுரியா மா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை மஜ்மூ ஃபதாவா 35வது பாகம் 149வது இடத்துல சொல்கிறார். இவர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்களான்னு கேட்குறீங்கன்னா, யூஜது நுசைரியா லியவும், இன்றைக்கு இந்த நுசைரியா பிரிவினர்கள் சிரியாவின் வடக்கு பகுதியிலே இருக்கிறார்கள். அதுதான் பஷார் அல் அசத், அவனோட கொள்கை தான் இது. விளங்கிட்டா பஷார், விளங்கிட்டா? அதாவது யூஜது ஃபி ஷிமாலி சூரியா பில் ஜிபாலில் மஹரூஃபா பி ஜிபாலி நுசைரியா, நுசைரியா மலை அப்படி என்று சொல்லி அறியப்பட்ட அந்த பிரதேசத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. இப்படி ஒரு 10 வீதத்துக்கும் குறைவான பிரிவாக இருந்தவர்கள் தான் இந்த நுசைரியா இன்றைக்கு ஆட்சியில் வந்து நினைக்கிறாங்க. 10 விகிதாசாரத்துக்கும் இல்லை இவர்கள், அவர்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறாங்க, இப்போ ஆட்சியில் நிற்கி. இப்போ நீங்கள் நினைங்க, கீழே உள்ள மக்களை எப்படி நடத்துவாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த சிந்தனை இருந்தால் கீழே உள்ள முஸ்லீம்களை எப்படி நடத்துவாங்க, மோடியெல்லாம் தோத்துருவார். விளங்கிட்டா? அடுத்ததாக வஃபி லிவா அல் இஸ்கந்தரூன ஃபி துர்க்கியா ஹாலியன், எங்கே துர்க்கியால் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. வஃபி ஹெம்ஸ், சிரியாவில் ஹெம்ஸ் என்ற பிரதேசம், ஹமாத் அதில், வஃபி ஹலப், ஹலப்னு சொல்கிறோமே அதில், அதே போல் ஃபலஸ்தீனில் நாபிள்ஸ் என்ற இடத்துல, இது போன்ற சில இடங்கள் லுபனானில், இந்த இடங்களில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி என்ன, அதாவது இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளவு மோசமான, அதாவது இப்போ சொன்னது வந்து இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலத்தில் சொன்ன வார்த்தையில், அது இன்றைக்கு வேணாங்க, இன்றைக்கு அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் சிரியா, துருக்கி, லெபனான், ஃபலஸ்தீன், இந்த பிரதேசத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நுசைரியா கொள்கை இருக்குது. ஈரானில் இல்லை, ஈரானில் இல்லை. ஈரான் சியா மோசமா, சிரியா சியா மோசமா? சிரியா தான் மோசம், சிரியா தான் ஆக மோசமான கொள்கையுடையவர்கள் தான் இவர்கள்லாம். இந்த குலாத், அதாவது எல்லை மீறிய பிரிவுகளுக்குள்ளே என்ன செய்வார்கள் இவர்கள் வருவார்கள். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், அந்த இப்போ ஈரானிய சியா சப்ஜெக்டுக்கு இன்னும் வரலை நாம் இது, அதாவது எல்லை மீறியவர்களை நுசைரியா, கராமிதா, அதுபோல் சபஇயா, அதே போல் என்ன இஸ்மாயிலியா, இதை நம்ம என்ன செய்கிறோம் பார்த்துக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு பிரிவு சொல்கிறார் என்றால், இந்த எல்லை மீறியவர்களில் துருஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர்கள் விளங்கிட்டா, ஹஷ்தகீன் அத் தர்ஜி அப்படி என்று சொல்கிற ஒரு ஆளால் உருவாக்கப்பட்டது. ஹஷ்தகீன் அத் தர்ஜி, இவருக்கான தரஜுமாவே இல்லை என்றாங்க. இந்த ஆள் யாரண்டு விளங்கிட்டா, இந்த ஆள் யாரண்டே இல்லை அப்படி என்று சொல்கிறாங்க. இவங்களும் பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதாவது அதாவது ஹஷ்தகீன் அத் தர்ஜி அப்படி என்று சொல்கிறவர், இவங்களும் இன்றைக்கு எங்கே இருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால், சிரியாவில் இருக்கிறாங்க, லெபனானில் இருக்கிறாங்க, ஃபலஸ்தீனில் இருக்கிறாங்க. இவங்களுடைய மொத்த எண்ணிக்கையே ஒரு 2-2.5 லட்சம் இருக்கும்.
மொத்த எண்ணிக்கைய ஒரு 2.5 லட்சத்துக்கு தான் என்ன செய்வோம் இன்றைக்கும் இருக்கிறாங்க. சரியா? தரு அவங்களை சொல்கிறேன்னா தருஸ் விளையிட்டா துரூஸ்கள்னு சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பழைய ஆதி குடிகள், எந்த குடின்னு தெரியாது அவர்களை, ஒரு ஆதி குடி வம்சத்தில் வந்தவர்கள். அதனுடைய மூலம் கூட என்ன தெரிய முடியாது, அந்த ஒரே அதாவது என்ன சொல்கிறது ஒரே அதாவது பரம்பரை தான் வனைட்டா, ஒரே இனம். அவர்கள் தான் இந்த கொள்கை என்ன செஞ்சாங்க தழுவி வச்சுக்கிறாங்க. அப்படி சும்மா பேருக்கு இந்த சியா பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டு கண்டிக்கிறாங்களே தவிர அவர்கள்ட்ட இருந்த பழைய கொள்கைக்கு இந்த சாயத்தை பூசி போய் கண்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்கள் இவர்கள். இவர்கள் எல்லாம் யார்? ஷியாக்கள் என்ற பிரிவில் எல்லை மீறியவர்கள். வணக்கிட்டா ஷியாக்கள் என்ற பிரிவு. அப்போ இதே எல்லை மீறு நம்ம இதைத்தான் இது வரைங்க எல்லை மீறு நினச்சிருந்தீங்க. இதனால் இதையும் தாண்டி ஒரு குரூப் இருக்குது, இதையும் தாண்டி இந்த குழுக்கள் எல்லாம் எல்லை மீறியவர்கள். அல்லாஹ் அவரோட அவங்களோட கொட்டத்தை உடக்கி வச்சுக்கிறான் ஓரளவு. விளங்கிட்டா ரைட். ஆனால் சிரியாவில் மிகப்பெரிய பாதிப்புக்கு இவர்கள் காரணமாகிறார். இரண்டாவது மெயின் நபர்கள் யார்? இமாமியா ராஃபிலா. இமாமியா ராஃபிலா அதாவது மிக மிதமிஞ்சியவர்கள் குலாத். அது முடிஞ்சு அந்த டாபிக். இப்போ என்ன இமாமியா அல்லது ராஃபிலா? இமாமியான்னு சொல்கிறோம் அல்லது ராஃபிலா, அதாவது இமாமியத்து கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடியவர்கள் அல்லது அபூபக்கர் உமரை நிராகரித்தவர்கள். ராஃபிலாண்டா ரஃபல மறுக்கிறது விளங்கிட்டா, அதனால் அபூபக்கர் உமரை நிராகரித்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அப்துல்லா சொல்கிறாரு, யார்? அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மகன், இமாம் அஹ்மதுடைய மகன் சொல்கிறார். சஅல்து அபி, என் தந்தையிட்ட கேட்டேன், மணிர் ராஃபிலா, ராஃபிலாக்கள் யாருன்னு கேட்டேன். நம்ம என்ன சொல்லுவோம்? தொடர்ந்து தர்பியா கிளாஸுக்கு போவோம் இன்ஷால்லா. நான் ரெண்டு பேரும் சேர்ந்தால் படிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்கிறாரு, அல்லதீன யஷ்துபூன அபாபக்ரின் வ உமர ரதியல்லாஹு அன்ஹுமா, அவங்க யாரண்டா அபூபக்கரையும் உமரையும் ஏசுகின்றவர்கள். ஒரு சின்ன வரவேற்கிறம் கொடுத்தாங்க. என்ன ராஃபிலாக்கள் என்றால் அபூபக்கர் உமரை ஏசினா அவர் ராஃபிலா தான். இதுதான் வரை விளக்கணும். அந்த பின்னணி உருவாக்க அதெல்லாம் சொல்லலை அவர். எப்படி இல்லை? அதாவது அபூபக்கர் உமர், யார் சொன்னீங்க? உமர் இல்லை, உமர் இப்னு கத்தாப் விளங்கிட்டா. அந்த ரெண்டு பேரையும் என்ன செய்கின்றவர்கள்? ஏசுகின்றவர்கள் அப்படின்னாங்க. இது சின்ன ஒரு வரை விளக்கணும். அடுத்து என்னன்னு சொன்னால், ஒரு சுருக்கமாக போட்டுக்கோங்க, நான் சொல்லலை. மொத்தம் 24 பிரிவு இருக்குது இவங்களுக்குள்ள. அதை ஒன்றும் பேசலை, பயப்படாங்க. 24 பிரிவு இதுக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. அடுத்ததாக என்ன, 24 பிரிவுனா ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையில் போய் என்ன இதில் போகிறது. அடுத்து என்னன்னு சொன்னால், இவர்கள் வந்து இஜ்மா, அவங்களுக்குள்ள ஏகத்துவம் விடு, அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடே வரல, வந்தவங்களை தான் வெளியில் போயாச்சு. எதில் கருத்து முரண்பாடு வரலன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னால் அலி தான் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று பேர் குறிப்பிட்டு சொன்னார். இது அவங்களுடைய அகீதா. அபூபக்கர் இல்லை, மறைமுகமாக சுட்டி காட்டலாம் இல்லை, நஸ் என்ன சொல்கிறது நஸ் விளங்கிட்டா. அதாவது ரசூ இவர் தான் வரணும், யார் வரணும்? அலி தான் வரணும் என்று சொல்லி வசியத், இதுக்கு சொல்கிறேன்னா வசியத், வசியத்தை அலி வசி அலி ரதியல்லாஹுன்வர்கள் வசி என்று சொல்லி நஸ் என்று சொல்ல, அதாவது குர்ஆன் சொன்னால் நேரடியாக வந்திருக்கு, ரசூலா வசியத் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து என்னன்னு சொன்னால், இதை விட்டதனால நிறைய நபித்தோழர்கள் காபிர்களாகிவிட்டார்கள். அதை செய்யாதனால ரசூலான கட்டளையை செய்யாமல் நிறைய நபித்தோழர்கள் சொந்த லாபத்துக்காக வேண்டி என்ன செஞ்சிட்டாங்க, காஃபிராக்கிட்டாங்க. இதுக்காக வேண்டி நபித்தோழர்கள் செஞ்ச அநியாயங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வையில்? குர்ஆனில் முஸ்ஹஃபு ஃபாத்திமாவை எடுத்தது, குர்ஆனில் நஸ்ஸாக வந்த வசனங்களை மாற்றினது. முஸ்ஹஃபு ஃபாத்திமான்னு ஒன்று இருந்துச்சான். இன்றைக்குள்ள குர்ஆன் வந்து மூணு லொண்டு தான்றாங்க லைட்டாக, மற்ற மூணு லொண்டு எல்லாம் அழிவெல்லாம் வரணும் வரணும் வரணும்னு சொன்ன எல்லா வசனத்தை என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்து 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 எடுத்தாச்சு. அடுத்து என்ன, இன்னும் சொல்ல போனால் என்ன, அது அலிரதியல்லாஹு அன்ஹு முழுசாக எடுத்தது, குர்ஆனில் வரக்கூடிய வசனங்கள்லாம் எடுத்தது, ஹதீஸ்கள் நிறைய மறைச்சது, நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது. இதனால தான் முதலாக காபிர் ஆகிறாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் நபித்தோழர்கள் காபிர்கள் காபிர்கள்னு அவர்கள்ட்ட குர்ஆனில் வந்ததையும் ஹதீஸில் வந்ததை மறைச்சதுன்னு சொல்லி இருக்கவே இல்லை. மறைச்சதுன்னு என்ன பிடிச்சா எப்படி இருக்கும் விளங்கிட்டா? இல்லவே இல்லை. நீ தான் மறைச்சா என்று சொல்லி என்ன அப்படி நபித்தோழர்கள் மீது அபாண்டம் சுமத்துறது இவர்களுடைய என்ன இஜ்மா. இதில் கருத்து முரண்பாடே இல்லை. அடுத்தது இரண்டாவது வேண்ட கொள்கை, இமாமியத் 12 இமாம்கள் உலகம் ஃபுல்லாக முடியும் வரைக்கும் 12 இமாம்கள் தான் இருக்கணும், வேற இல்லை, வேற என்ன இருக்கக்கூடாது. இந்த இமாமியத் என்பது உறவு முறை, செலக்ஷன் இலெக்ஷன் எல்லாம் என்னது இல்லை, அது என்ன உறவு முறை. மகன் 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 என்ன செய்யணும் அப்படியே போயிட்டு இருக்கணும், அதுதான் உறவு முறை. இப்படி தானே போகுது அவங்களுடைய நம்பிக்கை, இது அவர்களுடைய இது. அடுத்து என்னன்னு சொன்னால், இந்த இமாமிய நபர்கள்ட்டையும் சில மோசமான கொள்கைகள் இருக்குது, ஆனால் அறிஞர்கள் வந்து அதை அங்கே கொண்டு போகல. என்ன ஒன்றுன்னு சொன்னால், நிறைய
பேர் மௌத்தாயினவரோ திரும்பி வர நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன செய்து இருக்குது விளங்கிட்டா, அதாவது திருப்பி வரக்கூடிய இந்த உலகத்துக்கு அவர்கள் மறுபடி என்ன செய்வார்கள், மீள்வருகை அப்படின்னு சொல்லுவார், மறுஜென்மம் அல்ல, ரிட்டன் இந்த உலகத்தில் வந்து என்னது மற்ற வேலைகளை பார்த்துருக்க முடிக்க முடியாத வேலைகள் இருக்குமே அதெல்லாம் வந்து பார்த்துட்டு மாதிரி ரஜா அதுக்கு சொல்கிற ரஜா அந்த கொள்கை அவர்கள்ட்ட இருக்குது. இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மோசமான ஒரு கொள்கை அல் பதான்றது, பிதா அல்ல அல் பதா, அலிஃப் பா தால் அலிஃப் ஹம்சா, பதான்ற என்ன தெரியுமா, அல்லாவுக்கு ஒன்று தோன்றும் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறதல்ல, எப்படி அல்லாவுக்கு ஒரு விஷயம் தோன்றும் அதுக்கப்புறம் என்ன சரி அது வேணாம் வேறொன்று செய்யும் உண்டு, இப்படி அல்லாவுக்கு இருக்குமா, இது இவர்களுடைய கொள்கை உண்டு அல்பதா, அல்லாவுக்கு அப்படி ஒன்று தோன்றும், ஒரு விஷயம் தோன்றும், தோன்றிட்டு உதாரணமாக முகமதுக்கு நபித்துவத்தை கொடுப்போம் மட்டும் அல்லாவுக்கு தோன்றும் வேணாம் வேணாம் அழிக்கே கொடுத்துருவோம் இப்படி, இது மாதிரி அல்லாவுக்கு இல்லை, மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனைக்கு, இது மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனைக்கு, அல்லாவுக்கு அது இல்லை. எனவே இது குஃபர், இது என்ன குஃபர், இது முதலாவது இதை சொன்ன சமுதாயம் யாருன்னா யூதர்கள், முதலாவது சொன்னது யார், யூதர்கள், அதை அப்படியே என்ன செஞ்சாங்க இந்த இதை உள்வாங்கிக்கினாங்க. அதுபோல் இவர்களுடைய மிகப்பெரிய இஜ்மா என்னன்னு சொன்னால் குர்ஆனில் திரிவு செய்து விட்டார்கள், யார் இந்த நபித்தோழர்கள் குர்ஆனில் திரிவு செஞ்சிட்டாங்க, திரிவுன்றது மாட்டி கூட்டி வினைதா எடிட் பண்ணி குறைச்சி இந்த வேலை செஞ்சிட்டாங்க, இதில் இஜ்மா, எவ்வளோ அவங்களுக்குள்ள கருத்து முறைப்பாடுன்னு எவ்வளோ கூட்டினாங்க எவ்வளோ குறைச்சாங்கன்றது தான். இப்போ உள்ள குர்ஆனில் அவங்கள்ட்ட மாற்றம் ஒரு குர்ஆன் தான் வச்சுட்டிருக்கிறாங்க, எங்கிட்ட உள்ள குர்ஆன் தான் அவங்கள்ட்ட இருக்குது, நம்பிக்கையில் என்ன இது முழுசு இல்லை, இது முழுமையான குர்ஆன் இல்லை என்ற நம்பிக்கை எல்லார்ட்டும் என்ன செய்யுது இருக்குது, ரைட். இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் சொன்னால் அஜ்மாஅத்தில் முஃதஸிலா, முஃதஸிலா அறிஞர்கள், ஹவாரிஜ், ஹவாரிஜ் அறிஞர்கள், வஸைதியா, நாங்கள் மூணாவது படிக்க போகிற ஜெய்தியாக்கள், வல் முர்ஜியா, முர்ஜியாக்கள், அஸ்ஹாபுல் ஹதீஸ், ஹதீஸ் கலை அறிஞர்கள், பாருங்கள் எல்லா வழிகட்ட பிரிவையும் சேர்த்து நல்லா கேளுங்க, மொத்தசிலா, ஹவாரிஜிகள், ஜெய்தியாக்கள், முர்ஜியாக்கள், இஸ்லாமிய அறிஞர், அதாவது ஹலுசுனாவை சேர்ந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள், அலா ஹிலாஃபில் இமாமியா ஃபி ஜமி இமா அததுனாகும், இப்போ சொன்ன எல்லா விஷயமும் பாத்திலானது என்பதில் உடன்பாடான கருத்தில் இருக்கிறார்கள், இப்போ சொன்ன எல்லா விஷயமும் பிழையானது தவறான கொள்கை அப்படி இருக்கக்கூடாது என்றதில் யார் யார், முஃதஸிலாவும் அந்த கருத்து தான், அதே போல் ஹவாரிஜிகள் அதே நிலைப்பாடு, முர்ஜியாக்கள் இவங்க எல்லாரும் அப்படி இவங்களை வழிகட்ட பிரிவு தான் வேறு வழி வழிபட்டவங்க, இந்த விஷயம் எல்லாம் என்னது பொய்யானது தவறானது இடத்துல இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க உடன்பாடாக இருக்கிறார்கள், உடன்பாடாக இருக்கிறாங்க, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். எனவே இப்போ முஃதஸிலா அறிஞர் ஒருத்தர் வந்து சியாவுக்கு மறுப்பு சொல்கிறாரு, நீயே முஃதஸிலா நீ என்னதுக்கு சியான்னு சொல்லக்கூடாது, விளங்கிட்டா, ஒவ்வொருவரும் இஸ்லாத்துக்கு ஒரு பாபு, ஒவ்வொருவரும் ஜெய்தியாக்கள் ஷியாக்கள் வராமிக்கிறதுக்கு ஒரு பாபு, ஷியாக்கள் என்டர் ஆகாமல் இருக்க முதல் பாபு யார், யார் ஜெய்தியாக்கள், இந்த குரூப் வராமிக்க யார், நுசைரியா போன்ற குரூப் வராமிக்க அடுத்த பாபு யார், இந்த ராஃபிதாக்கள், இப்படி தான் பிளாக் பண்ணி வச்சுக்கணும், விளங்கிட்டா, நீயே மறுப்பு சொல்லக்கூடாது இவனை இல்லாமாக்கிட்டு, அடுத்த நீனும் சரி வர மாட்டேன் இல்லை நம்ம நேரடி ஃபேஸ் பண்ணணும் தேவையாது, விளங்கிட்டா, இப்படி இருக்கக்கூடாது. சில பொழுதுகளில் சிலருடைய மறுப்புக்கள் என்ன செய்யும், நம்ம இருக்கக்கூடிய நாங்கள் 100% ஹக்கான இடத்துல இருக்கிற நேரத்தில் வழிகட்ட பிரிவு இப்படி தான் இருக்கும், முதலாக வழிகட்ட பிரிவு இப்படி பக்கத்தில் இருக்கும், அடுத்த வழிகட்ட பிரிவு அதுக்கு அடுத்ததில் இருக்கும், அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். இதில் உள்ள ஒருத்தர் அதுக்கு மறுப்பு சொல்கிற நேரத்தில் நீங்களாம் மறுப்பு சொல்லி சரி வரான்னு சொல்லக்கூடாது, ஏன் அந்த வழிகட்டை விட இவன் நல்லதில் தான் என்ன செய்கிறான் இருக்கிறான், அந்த லெவலில் அதை என்ன செய்யணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதனால் இவர்கள் எல்லோரும் உடன்பாடாக இருக்கிறாங்க, இவர்கள் குஃபுரில் இருக்கிறாங்க இடத்துல மிகவும் உடன்பாடாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அதே நேரம் அதாவது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது வந்து மின்ஹாஜு சுன்னான்ற நூலில் வருது, லைஸ ஃபி ஜமீஇ தவாயிஃப் அல் முன்தசிப இல் அல் இஸ்லாம் மா அபிதா வ தலாலா ஷர்ரும் மின்ஹு, இஸ்லாமிய சமுதாயத்திலேயே பிதத்வாதிகள் இருக்கிறாங்களே, இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பிதத்வாதிகளில் இவர்களை போல் ஒரு பிதத்வாதிகள் இல்லை என்றார். இப்போ ஒப்பிட பாருங்கள் அவங்கள வெளியே அடுத்த குரூப்பெல்லாம் யூத கிறிஸ்தவர்களோட முஸ்லிக்கீன்களோட ஒப்பிட்டார், இவர்களை என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிதத்துவாதிகள்லையே இவர்களை மாதிரி மோசமான பிதத்துவாதிகள் என்ன இல்லை. அதே போல் லா அஜ்ஹல் வலா அக்தப் வலா அத்லம் வலா அக்ரப இலல் குஃப்ரி வல் ஃபுசூக் வல் யஸ்யான் வ அபஅத் அனில் ஹகாயிக்கல் ஈமானி மின்ஹும், லா அஜ்ஹல் அறியாமை, அக்தப் பொய், அநியாயம், குஃபுருக்கும் பாவத்துக்கும் மிகவும் நெருக்கமான இந்த எல்லாமே இவர்களை விட உள்ள ஒரு குரூப்பை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீங்க, எதுக்குள்ள இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வழிகட்ட பிரிவுகளில், விளங்கிட்டா. எனவே
அதாவது இவர்கள் ஒன்றில் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள், இந்த ஷியாக்கள், இந்த குறிப்பிட்ட ஷியாக்கள் அல்லது இந்த அறியாதவர்களாக இருப்பார்கள், ஒன்றில் நயவஞ்சகர்கள் அல்லது அறியாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ரைட், கடைசி வார்த்தை, அடுத்த பாடம் என்ன? அப்படியா? ரைட், ஓகே. அப்போ என்ன முடிச்சிடும், ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் முடிச்சிடும். இன்னொரு அடுத்து என்னன்னு சொன்னால், அதாவது இதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இப்போ நான் கடைசியாக ஒரு ஹக்கை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஜெய்தியாக நான் வரலை, நான் ஷியாக்களுக்கு மூணு வாரம் போட்டிக்கிறோம், சரியா? நான் ஜெய்தியாக வரலை. இதில் என்னன்னு சொன்னால், இவர்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த இமாமியா ராஃபிதா, நான் இதை மூடினேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், சரியா? இதில் என்னன்னு சொன்னால், இமாமியத்தில் கோட்பாட்டில் உள்ளவர்களை பொறுத்தவரையில் எப்படி அப்போ ஈரானில் ஆட்சி நடக்குது, அவங்க அந்த கொள்கையில் உள்ளவர்கள்ன்றோம், ராஃபிதா இமாமி எப்படி ஆட்சி நடக்குது, இவர்களுடைய பிரச்சனை, இவர்கள் வந்து இப்படி இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. நம்மளோட கொள்கை முடிஞ்சு நீமா அவர் அவர் மகதி என்னது அவர் வந்தால் தான் சொல்லி அப்படின்னா மூணாம் நூற்றாண்டுலேயே முடிஞ்சுதாங்க. மூணாம் நூற்றாண்டில் தான் அவர் வாழ்ந்தார். யார்? முகமது இப்னு நுசைர். மூணு இமாம்களை கண்டாருன்னு சொல்கிறோம், 270. அப்போ பார்த்துங்க, அப்போயே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ 1100 வருஷம் தாண்டிட்டு, எத்தனை வருஷம், 1100 தாண்டி இவனும் சும்மா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. 1979 ஹுமேனிக்கிறாரே, அவர் பார்த்தாரு இந்த சியா குரூப்பை காப்பாற்றணும், இந்த இதை மடத்தனம்னு சொல்லவும் இல்லை வெளியே, இதை மாதிரி ஒரு என்னது அரியனை இருக்கான்னு சொல்லவும் இல்லை, அதான் கொள்கையும். திடீர்னு ஒரு கொள்கை அவர் உண்டாக்கினார். அவர் என்ன செஞ்சாருண்டா, விலாயத்துல் ஃபக்கீஹ், நல்லா ஞாபகம் இந்த வார்த்தை, விலாயத்துல் ஃபக்கீஹ், விலாயா அல் ஃபக்கீஹ், மார்க்க அறிஞர்களின் ஆட்சி அப்படின்னு உண்டாக்கி விட்டார். ஏன்னா இந்த இவர்களை காப்பாற்ற வேறு வழி இல்லை, இவர்களை காப்பாற்ற வேறு வழி இல்லை. விலாயத்துல் ஃபக்கீஹ் அப்படி ஒன்று செய்யலாம் அப்படின்னா என்ன, 12வது இமாம் வரும் வரைக்கும் அவர் உருவாக்கின மாதிரி யார், முகமது இப்னு நுசைர் சொன்னார், நான் தான் பாபண்டு. அது மாதிரி மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யணும், நாட்டை ஆளலாம். அவர்கள் ஆள்றதில்ல, அவங்க வந்து ஒரு செட்டை உருவாக்கி அவங்க ஒரு பார்வையில் ஆட்சியாளர்களை போட்டு என்ன செய்யலாம், ஆண்டு வரலாம். எது வரைக்கும், வராதவர் வருகின்ற வரைக்கும், யார், அந்த மகதி வருகின்ற வரைக்கும் ஆட்சிகளாமல் இந்த கருத்தை முதலாக விதைக்கிறார். எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கும், விதைச்சி விதைச்சி உருவாக்கி உருவாக்கி அந்த போலியான, அதை ஷியா கொள்கையை போலி, போலியிலேயும் ஒரு போலியை உருவாக்கி விளங்கிட்டா, மக்கள்கிட்ட புரட்சியை விதைச்சி மன்னர் ஷாவை என்னது முடித்து கட்டி நடந்த புரட்சிக்கு பேர் தான் சௌரா அல் ஹுமேனியா, ஈரானிய புரட்சி, ஈரானிய புரட்சி. இது விளங்காமல் அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் இஸ்லாமிய புரட்சி என்று சொல்லி விளங்கிட்டா, அகலு சுன்னாவல் ஜமாத்துடைய இஹ்வான் ஜமாத்தே இஸ்லாமிய சார்ந்த பிரிவு எல்லாம் பேர் ஃப்ளைட்டில் அங்கே இறங்கினாங்க. முதல் ஃப்ளைட் இஹ்வான்ட ஃப்ளைட், ஈரானுக்கு முதல் ஃப்ளைட் என்ன, இஹ்வானுடைய ஃப்ளைட் போய் தரேன். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இஸ்லாமிய புரட்சி நடக்க போலி, அகலு சுன்னாவல் ஜமாத்திர புரட்சி என்ன நினச்சாங்க. அக்கீதா மிக முக்கியமன்றதுக்கு ஒரு பகுதி அது. பேத்து இறங்கி எல்லாம் முடிச்ச உடனே சட்டை ஆப்பை எழுதுகிற டைம், எல்லாம் முடிச்சு எல்லாம் பயந்து போய் போயாச்சு, சட்டை ஆப்பில் முனாபிக் தனத்தை காட்டிட்டான். இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒழுக்கம் வரப்போகுது, உண்மையிலேயே அப்படின்னு தான் அறிவித்தான். இஸ்லாம் வரப்போது, அது வரப்போது, எல்லா முஸ்லீம்களும் வரலாம், இது ஒரு தீன் அப்படியெல்லாம் அறிவிச்சாச்சு. சட்டையாப்பில் சொன்னால் இந்த நாட்டுடைய ஆட்சி அல் இஸ்னை அஷரியா அல் ஜஃபரியாண்டா, அப்படின்னா என்ன, அல் இமாமியா, 12 இமாமியத்து கோட்பாடுள்ள அந்த மதுகபு தான் இங்கே ஆட்சி செய்யும் அப்படின்னு சட்டையாப்பில் எழுதிட்டான். அப்போ தான் விளங்கிச்சு, அட இதைத்தானாடா இவன் இஸ்லாம் ஆட்சி என்று சொன்னான்னு சொல்லி. யாருமே ஷியாக்களை விரும்பி போகலாங்க, போனால் யாருமே ஷியாக்கள் வளரணும்னு போகலை, இஸ்லாமிய ஆட்சியை நினச்சி தான் போனாங்க. அவன் என்ன செஞ்சான், எல்லாம் அந்த நான் தக்கையா நயவஞ்சத்தை காட்டி எல்லாம் செஞ்சு அதுக்கு பொறவு ஷி முஸ் அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்தினர் அந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மாதிரி இறங்கி ஒடுக்கப்பட்டீங்க மாட்டோம், அவ்வளோ மோசமாக என்ன செஞ்சாங்க, ஒடுக்கப்பட ஆரம்பித்தார்கள். அதுக்கு பின்னால் தான் இந்த விலாயத்துல் ஃபக்கீஹ் போய்கிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தரா குமேனிக்கு ஒருத்தர் அப்புறம் ஹாமினி விளங்கிட்டா இப்படியெல்லாம் அந்த அதெல்லாம் பொறுப்பில் உள்ளவங்க, அந்த இங்கே முஃப்தி சபை என்ற மாதிரி அங்கே பொறுப்பில் உள்ளவர்கள். அடுத்தது யார், ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்களுடைய பவர் அடுத்த சைடு, ஆட்சிக்கு வருவாங்க, இவங்க போக மாட்டாங்க, அதுக்கு இவங்க அதை மேற்பார். இவங்க நினைத்தால் டோட்டலாக அதை கேன்சல் பண்ணக்கூடிய எல்லா சர்வாதிகாரமும் அவங்களுக்கு என்னது உண்டு. எனவே அதை காப்பாற்றி உண்டாக்கினதான் இந்த விலாயத்துல் ஃபக்கீஹ். அதுக்கு பின்னால் உலகத்தில் ஷியா பரப்புகின்ற கொள்கை அவர்கள் என்ன செய்தார்கள், ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஷியா பரப்புகிற கொள்கைக்காக வேண்டி தாங்கள் மிக விரோதமான கொள்கையில் இருக்க வேண்டிய நுசைரியாக்கள் எது சிரியாவோடும் கைகோர்த்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இவர்களுக்கு அவர்கள் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று சொல்லக்கூடிய யூதர்களோடு கிறிஸ்தவர்கள் கைகோர்த்து இருக்கிறாங்களோ, நாங்கள் தூதர் என்று சொல்கிற எங்களோட விரோதமாகிக்கிறாங்களோ, அதே போல் என்ன அவர்கள் மிகவும் விரோதிக்க வேண்டிய அவர்களே காபிர் என்று சொல்கிறாங்க. இந்த நுசைரியா சிரியா ஆட்சி என்ன செய்கிறாங்க, காபிர் என்று சொல்கிறாங்க, குஃபுர் என்றாங்க.
அவர்களோட கைகோத்து என்ன செய்கிறாங்க, கொண்டு போகக்கூடிய நிலைமை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுதான் இன்றைய ஷியா உலகத்துடைய விஷயம். பின்ன யமன் ஷியாவுக்கு நம்ம வரலை சரியா, அதான் செய்தியா அந்த பகுதி. இன்ஷால்லா வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க, இருக்கிற ஷியா வழக்கத்தை இல்லாமக்கிறாம இதெல்லாம் கேட்டு விளங்கிட்டா ஓரளவு தர்த்தி பண்ணி கொஞ்சம் ஒரு ஒழுங்குபடுத்திக்கங்க. விளங்கிட்டா இதுதான் ஷியா, நல்லா விளங்கலையா மூடிடுங்க, புறவு என்ன செய்யுங்க அதை மீட்டுங்க. ஹதமா இந்தி வல்ல இல்மு இந்தல்லா வஹூல் கௌலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹி லி வலக்கும்.